ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒன்று கிளிக் ஆகலை, உங்களுக்கு கண்டிப்பாக கிளிக் ஆகும். நம்ம சேனலில் கிளிக் பண்ணுங்க, யூ வில் ட்ரை. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா, ஒருத்தர் நடு காட்டில் மாட்டிக்கிட்டார், சுத்தி காடு தான். ஆனால் அவர் ஒரு மணி நேரத்தில் எப்படி அந்த காட்டை விட்டு தப்பிக்கிறாருன்னு பார்க்க போறோம். இந்த கதையில நீங்க தான் ஒரு முக்கிய கதாபாத்திரம், ஓகேவா? அதாவது ஒரு கேரக்டர், ஓகேவா? நீங்க தான் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க, ஓகேவா? இப்போ எப்படியாவது இந்த காட்டை விட்டு நீங்க தப்பிக்கணும். ஆனா ஒரு மணி நேரத்துல நீங்க தப்பிச்சு ஆகணும், இல்லைன்னா காட்டுல உள்ள விலங்குகள் உங்களை கடிச்சு சாப்பிட்டு அந்த விலங்குகளுக்கு நீங்க இரையாகிடுவீங்க, ஓகேவா? ஸோ காட்டை விட்டு தப்பிக்கணும். நீங்க எப்படி எப்படி தப்பிப்பீங்க? திங்க் பாசிட்டிவ். ஒரு விமானி கூட, அதாவது ஒரு விமானி கூட ஒரு பைலட் கூட, நீங்கள் மட்டும் ஒத்தையில் நீங்கள் ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த விமானத்தில் விமானி கூட ட்ராவல் பண்ணுறீங்க, ஓகேவா? அந்த விமானத்தில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு விமானத்தோட என்ஜின் ரிப்பேர் ஆகுது, அதாவது விமானத்தோட என்ஜின் கோளாறு காரணமாக ரிப்பேர் ஆகுது. அந்த சமயம் விமானம் வானத்தில், அதாவது ஆகாயத்தில் தடுமாறுது, அதாவது உங்களுக்கு வருது. அப்போது அந்த சமயத்தில் விமானி உங்ககிட்ட ஒரு பேராசுட் ஒன்று உங்ககிட்ட கொடுத்து, நீ எப்படியாவது தப்பிச்சிரு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. கையில் பேராசூட் இப்போ உங்ககிட்ட இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் பேராசூட்டை எடுத்துக்கிட்டு வானத்துலேருந்து கீழே குதிச்சிடுவீங்க. ஆனால் இங்கே நேரமாக என்னன்னு தெரியல, பேராசூட் உங்களை அப்படியே கொண்டு போய் ஒரு அடர்ந்த அடர்த்தியான காட்டுக்குள்ளே கொண்டு உங்களை அந்த பேராசூட் இறக்கி விடுது. காட்டில் நீங்கள் பார்க்குறீங்க எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. நீங்களும் சுற்றி முற்றி அந்த காட்டையே பார்க்குறீங்க, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. காட்டில் எந்த பக்கம் ஓடுனா நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அப்படியே கொஞ்சம் நேரமாக காட்டையே சுற்றி முற்றி பார்க்குறீங்க, அடர்ந்த காடு வர. அப்போது அங்கே ஒரு பலகையில் காட்டோட ரெண்டு விதிகள் வந்து எழுதி வச்சுருந்தாங்க, அதாவது அந்த காட்டுக்கு விதிகள் இருந்துச்சாமா, ரெண்டு விதிகள் வந்து அந்த பலகையில் எழுதி வச்சுருந்தாங்க. என்னடா அந்த ரெண்டு விதி அப்படின்னு நீங்கள் பலகைக்கிட்ட போயிட்டு பார்க்குறீங்க. அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்னா, முதல் விதி என்னென்னா, இந்த காட்டில் மனுஷங்க யாராவது உழைஞ்சிட்டாங்கன்னா சரியாக ஒரு மணி நேரத்தில் காட்டுக்கு உள்ள மிக கொடிய மிக பெரிய மோப்பம் பிடிச்சி அந்த இடத்துக்கு வந்துருமாம். அதனால ஒரு மணி நேரத்தில் நீங்கள் எப்படியாவது இந்த காட்டை விட்டு தப்பிச்சு ஆகணும். இது முதல் விதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விதி என்னென்னா, இந்த காட்டில் நீங்கள் கிழக்கு பக்கமாக போனால் மட்டும்தான் இந்த காட்டை விட்டு நீங்கள் வெளியே போக முடியும் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. இது ரெண்டாவது விதி, அதாவது இந்த காட்டில் கிழக்கு பக்கமாக போனால் மட்டும் நீங்கள் தப்பிக்க முடியும். இது ரெண்டாவது விதி. உடனே நீங்கள் மனசுக்குள்ளே அந்த டைமில் என்ன நினச்சிருப்பீங்கன்னு நான் சொல்லவா? அதை பாவிகளா, நம்ம விதி முடிய போகிற நேரத்தில் நமக்கு இந்த ரெண்டு விதி இப்போ முக்கியமாரா அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க, கரெக்டா? இன்னும் ஒரு தடவை நீங்க காட்டை அப்படியே சுற்றி முற்றி பாக்குறீங்க. உங்களுக்கு கிழக்கு திசை எங்க இருக்குன்னு தெரியல. அந்த டைம்ல என்ன செய்யறதுன்னு ஒரு யோசனையும் உங்களுக்கு வரல, வராது. ஏன் வராதுன்னா பயம் மட்டும்தான் இருக்கும். இந்த காட்டுல உள்ள விலங்குகளோட பசிக்கு நம்ம இற ஆகிடுவோமோ அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம் வேற. திடீர்னு உங்க முன்னாடி ஒரு தேவதை வந்து தேவதை தோண்டிட்டாங்க, அதாவது தேவதை தோண்டிட்டாங்க. உங்களோட சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ரெண்டு பொருட்களை வந்து அந்த தேவதை நீட்டுது உங்க கையில. அந்த ரெண்டு பொருள் என்னன்னா, ஒண்ணு வந்து மணிப்பாக்கிற கடிகாரம். இந்த மணிப்பாக்கிற கடிகாரம் மூலமா இன்னும் எவ்வளவு நேரம் தப்பிக்க இருக்குது அப்படின்னு நீங்க கணக்கு போட்டுக்கலாம், அதாவது இன்னும் எவ்வளவு நேரம் நமக்கு தப்பிக்க இருக்குது அப்படின்னு இந்த கடிகாரம் மூலமா நீங்க கணிச்சிக்கலாம். ஆனா இதை வச்சுட்டு நீங்க திசையை கண்டுபிடிக்க முடியாது, கரெக்டா? வச்சான ஆப்பு. அப்புறம் ரெண்டாவது பொருள் என்னன்னா, திசை காட்டும் கருவி. இந்த கருவி மூலமா நீங்க தப்பிச்சு போகக்கூடிய திசை வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க தப்பிக்க எவ்வளவு நேரம் மிச்சம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. என்னடா குழப்புறானே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. தேவதை உங்ககிட்ட ரெண்டு பொருளை காமிச்சு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஆனால் இந்த ரெண்டு பொருளை நீ ஏதாச்சும் ஒன்றை தான் எடுத்துக்க முடியும், உனக்கு எது வேணும் அப்படின்னு தேவதை உங்ககிட்ட கேட்குது. இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எந்த பொருளை செலக்ட் பண்ணுவீங்க? எது உங்களுக்கு முக்கியமாக தோணும்? திசையா, இல்லை நேரமா, இல்லை வேகமா, இல்லை வழியா? ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்கள் கையில். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க, அதாவது திசை, நேரம், வேகம், இல்லை வலி. வலி மீன்ஸ் வே. நீங்கள் இதில் எதை செலக்ட் பண்ணி இந்த காட்டை விட்டு தப்பிக்க போகிறீங்க? யோசிங்க. ஆமாங்க, நீங்கள் திசை காட்டும் கருவியை தான் செலக்ட் பண்ணுவீங்க, கரெக்டாக. ஆனால் இதுதான் உங்களுக்கு காட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு தேவையாகவும் இருக்கும். அதாவது நண்பர்களே, இது கதைக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கைக்கும் இதுதான் முக்கியமான பொருள். நமக்கு நிறைய பிரச்சனை வரப்போ நீங்கள் அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாமல் சரியான திசையில் போகக்கூடிய ஒரு முடிவை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும். ஒருத்தருக்கு எவ்வளோ தான் திறமை இருந்தாலும், வேகமாக செயல்படக்கூடியவனாகவே இருந்தாலும், சரியான திசையில் அவனுக்கு போகத்தவனா அவன் இலக்கை அடைய முடியாது, கரெக்டா? இலக்கை அடையிறதுக்கு வழியே இல்லை. ஸோ வெற்றியை நோக்கி வேகமாக ஓடுறத
சரியான திசையில ஓடுனா வெற்றி உங்களை தேடி வரும். ஸோ சரியான திசையில வாழ்க்கையில டிராவல் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ நண்பர்களே.